நீர்வளம், நிலவளம் மற்றும் தேயிலை விவசாயத்தை பாதிக்கக்கூடிய வகையில் தனியார் நிலங்களில் வளர்ந்துள்ள கற்பூரம், சீகை மற்றும் சில்வர் ஓக் ஆகிய மரங்களை வெட்ட தடை விதித்துள்ள மாவட்ட வன அலுவலரை கண்டித்தும் இவ்வகை மரங்களை வெட்ட விதித்துள்ள தடையை நீக்கக் கோரியும் கோத்தகிரியில் பல்வேறு சங்கங்களின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மரவேலை மற்றும் பொது தொழிலாளர்கள் சங்கம் சிஐடியு, மர வியாபாரிகள் சங்கம், ஷாமில் சங்கம், லாரி உரிமையாளர் சங்கம், லாரி ஓட்டுநர்கள் சங்கம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் பழங்குடியின மக்கள் பேரவை ஆகியவற்றின் சார்பில் கோத்தகிரி மார்க்கெட் திடலில் இன்று காலை நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு மரவேலை மற்றும் தொழிலாளர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் முருகேஷ் தலைமை வகித்தார். மர வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் விஸ்வநாதன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வட்டார செயலாளர் மணிகண்டன், மாவட்ட செயற்குழு உறுப்பினர் சோலா மகேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் நீலகிரி மாவட்டத்தில் தேயிலை மற்றும் மரவேலை ஆகிய தொழில்கள் பிரதானமாக உள்ளது. 2017 சில்வர் ஓக் மரத்தை விவசாய பயிராக அறிவித்து மரம் வெட்ட அனுமதி வழங்கியுள்ள நிலையில் நீலகிரி மாவட்ட வனத்துறை தற்பொழுது மரம் வெட்டுவதற்கும் விற்பனைக்காக எடுத்துச் செல்வதற்கும் தடை விதித்துள்ளது. எனவே மதுரை உயர்நீதிமன்றத்தின் வழிகாட்டுதல்படி தங்கள் நிலத்தில் விளையும் நிலத்தடி நீரை அதிக அளவில் உறிஞ்சும் சில்வர் ஓக் மரங்கள், சீகை, கற்பூரம், ஃபைன் போன்ற மரங்களை வெட்டி அப்புறப்படுத்த வழிகாட்டியுள்ளது. எனவே நீர்வளத்தையும் நிலத்தின் தன்மையையும் மாற்றக்கூடிய அந்நிய நாட்டு மரங்களான சீகை, கற்பூரம், பைன் உள்ளிட்ட மரங்களை வெட்டி அப்புறப்படுத்தவும், அதேபோல நீர்வளங்களை பாதுகாக்கவும், மனித வனவிலங்கு மோதல்களை தடுத்து நிறுத்தவும், விவசாயிகளின் தோட்டங்களில் சோலை மரக்கன்றுகளை நடவு செய்ய அவர்களுக்கு மானியம் வழங்கவும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். பிற மாநிலங்களில் உள்ளது போல விவசாய பயிரான சில்வர் ஓக் மரங்களை வெட்டி எடுத்துச் செல்ல பிறப்பிக்கப்பட்ட தடையை உடனடியாக நீக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும், தற்பொழுது அரசு ஆணைக்கு எதிராக வனத்துறை அனுமதி பெற்று தான் சில்வர் ஓக் மரங்களை வெட்டி விற்பனைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்று மாவட்ட வன அலுவலர் பிறப்பித்துள்ள வாய்மொழி உத்தரவை கண்டித்தும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோஷங்களை எழுப்பினர். மேலும் அவர்கள் தெரிவிக்கையில், இந்த தடையை நீக்காவிட்டால் அடுத்த கட்டமாக மாவட்ட வன அலுவலரின் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த உள்ளதாக தெரிவித்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஒரு நோக்கத்தோடு தான் இந்த டிஎஃப்ஓடைய நோக்கம் இருக்கிறது தவிர வேற எந்த விதமான பிரயோஜனம் இதுக்கு கிடையாது. இப்போ நீலகிரியில் இருக்கக்கூடிய இந்த கற்பூர சீக மரங்களை வெட்டி அப்புறப்படுத்தி அந்த இடத்துல பல இனங்கள் மரங்களை வைப்பதும், அதல்லாமல் அங்கே இந்த அனிமல்ஸ் சாப்பிடக்கூடிய மரங்கள் கூட போடலாம். அது செய்யறதெல்லாம் விட்டு போட்டு பட்டாளாண்டில் இருக்கக்கூடிய சில்வரோக்கு மரத்து பின்னாலேயே ஓடிக்கொண்டிருக்கிறது என்று என்னன்னு புரியறதில்லை. இந்த விவசாயிகளையும் இந்த வியாபாரிகளையும் இந்த எல்லாரையும் தொழிலாளிகளையும் நசுக்கணும் நோக்கத்தோடு தான் இந்த டிஎஃப்ஓடு முயற்சி என்றது எங்களுக்கு தெரிய வருகிறது. அதுக்கு நாங்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவோம். இதுக்கு பிறகு நாங்கள் அவரை முற்றுகையிடுவோம். முற்றுகையிட்டு அதுக்கு ஒரு தீர்மானம் அவரை செஞ்சு தரணும்.